ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அஸ்தினாபுர போட்டி அரங்கில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே நடுவில் நடந்த யுத்தத்தை பற்றியும் அந்த போட்டி அரங்கில் கர்ணனின் அவமானங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்தினாபுர போட்டி அரங்கில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவங்களுடைய வீரத்தை காட்டுற போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் ஒவ்வொருத்தரும் அவருடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. அதில் துரியோதனனுடைய கதாயுதத்துடைய திறமையை பார்த்து ரொம்பவே வியக்க பார்த்தாங்க அங்கிருந்த மக்கள். பீமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அங்கிருந்த மக்கள். பின்பு சிறிது நேரத்தில் அங்கிருந்த மக்கள் வரும் ஆரவரப்போட ஒரு வீரனை வரவேற்றாங்க. அந்த வீரன் யாருன்னு பார்த்தா, அழகான தேகமும் வீரமிக்க மகனுமான நமது பாண்டுவின் புதல்வன் காண்டிபதாரி அர்ஜுனன் தான். அர்ஜுனுடைய வீரத்தை பார்க்க தான் அங்கே மக்கள் எல்லாருமே கூடியிருந்ததாக சொல்லப்பட்டது. ஏன்னா அர்ஜுனுடைய வில்லாற்றலை பற்றி துரோணாச்சாரியார் ஏற்கனவே அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கார். அது என்னன்னா, வில்லுக்கு விஜயன், குருவை மிஞ்சிய சிஷியன் எனது அர்ஜுனன் என்று ரொம்பவே பெருமையாக பேசுனதுனால அர்ஜுனுடைய வீரத்தை பார்க்க அங்கிருந்த மக்கள் ரொம்பவே ஆரவாரத்தோட அர்ஜுனை வரவேற்று காத்திருந்தாங்க. அங்கிருந்த துரோணர் எழுந்து அர்ஜுனை வரவேற்று, வில்லுக்கு விஜயனே வருக, என் சிறந்த சீடனே வருக, மா வீரனே வருக, தலை சிறந்த வில்லாளனே வருக அப்படின்னு அர்ஜுனை வரவேற்று அர்ஜுனுடைய திறமையை காட்ட ஆரம்பித்தாங்க. அர்ஜுன் அவனுடைய திறமையால் அவனுடைய வில்வித்தையால் அவனுடைய முதல் அம்பில் வானத்தை பொழந்து மழையை வரவேச்சான். அவனுடைய இரண்டாவது அம்பு எடுத்து கயிர்களால் கட்டப்பட்ட மீன்களை ஒரே அம்பை வச்சு குறி பார்த்து வெட்டி வீசினான். பிறகு அங்கிருந்த ஒரு ஓநாய் சிலையுடைய வாயில் அவனுடைய அம்பை விட்டு அவனுடைய திறமையை நிரூபித்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய இன்னொரு அம்பை பூமியில் விட்டு பூமியை பிளந்து அங்கிருந்து தண்ணீரையும் அக்னியையும் வர வச்சான். இதை கண்ட மக்கள் அங்கிருந்து ஆச்சரியமாக அர்ஜுனுடைய வீரத்தை போற்றி போற்றி பேச ஆரம்பித்தாங்க. இப்போது அங்கிருந்த அர்ஜுனின் குருவான துரோணாச்சாரியார் மறுபடியும் அரங்கில் எழுந்து, என் அர்ஜுனனிடம் மோத யாராவது தயாராக இருக்கீங்களா? இந்த அரங்கில் யாராவது துணிவிருந்தால் உங்கள் வீரத்தை வெளிப்படுத்துங்க என்று சவால் விட ஆரம்பித்தார். ரொம்பவே அமைதியாக இருந்த மக்கள், அந்த மக்களுக்கு நடுவில் ஒரு வீரன் எழுந்து நிற்கிறான், நான் இருக்கேன் அர்ஜுனனிடம் மோத அப்படின்னு. அவன் யாருன்னு பார்த்தா, சூரிய மகன், குந்தியின் புதல்வன், தேரோட்டியின் மகன், ராதையின் மகன், ராதேயன் கர்ணன். அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உயர்ந்த உடலும் சிவந்த கண்களும் சூரியன் போல் பிரகாசமான தோற்றமுடைய கர்ணன் அரங்கிற்கு வந்தடைந்தான். உடனே துரோணாச்சாரியர் கர்ணனை பார்த்து, நீ அர்ஜுனிடம் மோத தயாரா என்று கேட்கவே கர்ணன், நான் தயாராக தான் இருக்கேன், உன்னுடைய சீடன் தலை சிறந்தவன் என்று என்னிடம் மோதிய பிறகு கூற வேண்டும் குருவே என்று கர்ணன் சொன்ன உடனே துரோணாச்சாரியர் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆனால் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே கர்ணனை பார்த்து, உயிர் பிழைத்து ஓடி போயிடு, அந்த பாண்டுவின் புதல்வன் மிகப்பெரிய மாவீரன், வில்லுக்கே விஜயன், அவனை வெல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட மோதறதுக்கே ஒரு தகுதி வேணும், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கர்ணனை ரொம்ப ஏளனமாக பேசினாங்க அங்கிருந்த மக்கள். அங்கிருந்த கிருபாச்சாரியர் இருந்து, மகனே சரி, முதல்ல உனக்கு ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை நீ முடி, அதன் பிறகு அர்ஜுனுடன் மோதுவதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாரு கிருபாச்சாரியர். உடனே கர்ணன், நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் எனவே, அர்ஜுனன் செஞ்ச எல்லாத்தையுமே நீயும் செய்யி அப்படின்னு சொல்லவே கர்ணன் சிரிச்சுக்கிட்டு, அர்ஜுனன் கண்ணை திறந்து செய்த அனைத்து விஷயங்களையும் நான் கண்களை மூடிக்கொண்டு செய்கிறேன் என்று கர்ணன் துணியால் அவன் கண்ணை கட்டிக்கிட்டு, வானை பிளந்து நீரையும் பூமியை பிளந்து நீர் மற்றும் அக்னியையும் அங்கிருந்த சிலையின் வாயில் அம்பையும் இது போல அர்ஜுனன் செய்த அனைத்து திறமையும் கர்ணன் கண்ணை மூடி செய்தான். இதை கண்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தில் உறைந்தான். பிறகு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை வெளிப்படுத்தினான் மாவீரன் கர்ணன். அந்த அஸ்திரத்தால் அங்கே அரங்கமே அதிர்வடைஞ்சது. இதை கண்ட யுதிஷ்டிரன், அதாவது அர்ஜுனனின் அண்ணனான தர்மன், ரொம்பவே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் பட்டான். பிறகு அர்ஜுனுக்கு இணையான வீரன் இவன் இல்லை, அர்ஜுனனை விட மிஞ்சிய வீரன் இவன்னு யுதிஷ்ணன் உணர ஆரம்பித்தான். யுதிஷ்ணன் உணர்ந்த அதே நேரத்தில் துரியோதனனும் இதை ஏற்றுக்கொண்டான். கர்ணனுடைய திறமையை பார்த்த உடனே அர்ஜுனன் கர்ணனிடம் மோத தயாராக இல்லை. உடனே அர்ஜுனன் அவன் கண்களில் கண்ணீரோடு முகத்தில் வெறுப்போடு துரோணாச்சாரியரை பார்த்தான். துரோணாச்சாரியர் உடனே அர்ஜுனுடைய உணர்வை புரிந்து கர்ணனை எப்படி இந்த அரங்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்த தருணத்தில் தான், நீ யார் மகனே, உன்னுடைய பிறப்பை பற்றி கூறு அப்படின்னு சொல்லவே கர்ணன் ரொம்பவே தலை குனிஞ்சு
நான் வந்து ஒரு தேரோட்டியின் மகன், பீஷ்மருடைய தேரோட்டியின் மகன் தான் நான் அப்படின்னு சொல்லவே அங்கிருந்த அரங்கில் எல்லாருமே கர்ணனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தேரோட்டியின் மகன் ஒரு மன்னரிடம் மோதுவதா அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசினாங்க. உடனே துரோணாச்சாரியார், தேரோட்டியின் மகன் எப்படிப்பா ஒரு சத்திரியரோட மோத முடியும் அப்படின்னு சொல்லவே கர்ணன், துரோணாச்சாரியரே நீங்கள் தான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் சீடனோட மோத தயாரான்னு கேட்டீங்க, அதனாலதான் நான் வந்தேன்னு கர்ணன் கூறுவே. கிருபாச்சாரியார் குறுக்கிட்டு, கர்ணா, தாட்சி குலத்தில் பிறந்த நீ ஒரு சத்திரிய வம்சத்துடன் மோத முடியாது, உடனே இந்த போட்டி அறையிலிருந்து வெளியேறு என்று சொன்னவே அங்கே அர்ஜுனன் கர்ணனை பார்த்து நின்றுட்டே இருந்தான். அதே சமயத்துல கர்ணன் அர்ஜுனனை பார்த்து முறைத்தபடியே நின்றுட்டு இருந்தான். உடனே கர்ணன், என்னுடன் மோத பயத்தினால்தான் இந்த நாடகம் நடக்கிறதா என்று பேசி கொண்டிருக்கும் போது கர்ணனின் தந்தையான தேரோட்டி அங்கே வந்து அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு கர்ணனை கையை பிடித்து இழுத்து செல்ல முற்பட்டார். உடனே அங்கே நுழைந்த துரியோதனன், அசினாபுரத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் அங்கநாட்டை நான் இவனுக்கு பரிசளிக்கிறேன், இனி இவன் அங்க மன்னன் கர்ணன், இப்போ ஒரு அரசரிடம் அரசர் குலமும் மோதலாம் அல்லவா என்று துரியோதனன் சொல்லவே கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் நின்று மோத ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்திலே அர்ஜுனனின் நான் அறுபட்டது கர்ணனின் அஸ்திரத்தால். இதை சற்றும் எதிர்பாராத அங்கிருந்த சத்திரியர் அனைவருமே ஆச்சரியத்தில் உறைந்தனர். கர்ணனை அர்ஜுனனால் சிறிதும் சமாளிக்க முடியவில்லை. எனவே போட்டியை நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் சூரியன் மறையும் நேரம் வரவே அந்த போட்டி நிறுத்தப்பட்டது. போட்டி நிறுத்துவதற்கு முன்பு வரை அர்ஜுனனால் கர்ணனை சமாளிக்க முடியவில்லை என்பதே உண்மை. அந்த போட்டி அரங்கில் இருந்த அனைவருமே கர்ணனுக்கு இணையான வீரன் வேறு ஒருவன் இல்லை என்றுதான் அங்கே அனைவருமே கூச்சலிட்டு பேசினார்கள். இதனால் அர்ஜுனன் மிகவும் சஞ்சலப்பட்டு அவமானப்பட்டு நின்றான். உடனே குரு துரோணர் கர்ணனை அழைத்து, உனது குரு யார் மகனே என்று கேட்டதற்கு கர்ணன், குரு துரோணரே, உங்களின் குரு பரசுராமர் தான் எனக்கும் குரு என்று வீரமாக கர்ஜித்து சிங்கம் போல் அஸ்தினாபுர போட்டியரங்கிலிருந்து வெளியேறினான் வீரமகன் கர்ணன். நன்றி, வணக்கம்.